தமிழ்நாட்டில் தமிழர்களால் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு பீகார் சட்டமன்றத்தில் அண்மையில் அமளி நடந்தது. யூபி பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், வடமாநில தொழிலாளர்கள் பலரும் இங்கே வந்து ஒரு 12க்கும் மேற்பட்டவர்கள் கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்காங்க ஹிந்தியில் பேசினதுக்காக அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணுறா. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டுக்கு இது புதுசு. பாஜக இதை ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது வந்து சில இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, காஷ்மீரிகளுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, அவங்களுடைய அரசியல் எதிரிகள்னு அவங்க நினைக்கிறவங்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அது இப்போ தமிழ்நாட்டில் என்ன செய்யலாம் என்று அவங்க ஒரு குழப்பத்தை, இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது அவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்குது, அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் ஒரு வன்மம் இருக்குது. நீங்கள் சமீபத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து, வட இந்தியாவிலேருந்து முதலமைச்சருடைய, தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்தநாளை ஒட்டி ஒரு பெரிய டீம் வந்திருந்தாங்க, தலைவர்கள் வந்திருந்தாங்க. தேஜஸ்வி யாதவ் வந்திருந்தார், அகிலேஷ் யாதவ் வந்திருந்தார், இப்படிலாம் வந்திருந்தாங்க. இது இவங்களை உண்மையிலேயே வட இந்தியாவில் தமிழகத்திற்கு ஒரு தலைக்குனிவு ஏற்படுத்துவதன் மூலம், பாருங்கள் இவங்கள்லாம் வந்து அவங்களோட தான் வந்து கூட்டணியில் இருக்காங்க என்று சொல்வது ஒரு புறம். ரெண்டாவது வந்து இந்த பிரிவினை வருகிற போது எப்போதுமே அவங்களுடைய அடிப்படையான விவசாயம் என்பதே வெறுப்பு விவசாயம் தான். வெறுப்பை விதைப்பதன் மூலம் வெறுப்பை அறுவடை செய்ய முடியும் என்பதில் பாஜகவினுடைய அடிப்படையான சித்தாந்தமே அது தான். நீங்கள் சொன்னீங்கல்ல, பிஜேபி பாரதிய ஜனதாவினுடைய உத்தரப்பிரதேச அதிகாரப்பூர்வ பேச்சாளர், உச்சநீதிமன்றத்தில் கோவா மாநில அரசாங்கத்துக்கான ஸ்டாண்டிங் கவுன்சில், அவர் என்ன எழுதுகிறாரு, பீகாரிகள், வடமாநில தொழிலாளர்கள் என்றெல்லாம் எழுதலை. அப்படி சொன்னால் வந்து அது பீகாரிகளுக்கு மட்டும் கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அதனுடைய நோக்கங்களையெல்லாம் பாருங்கள். வட மாநிலம் இந்தி பேசுகிற மக்கள் முழுவதும் வெறுப்படைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து இந்தி பேசியதற்காக கழுத்தறுத்து கொல்லப்பட்டார்கள் என்று அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சீரியஸான பிரச்சனை, வட மாநில தொழிலாளர்கள் 12 பேர் அல்லது பீகார் தொழிலாளர்கள் 12 பேர் கழுத்தறுத்து கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்தி எங்கேயாவது இருந்து அவருக்கு கிடைச்சிருக்கணும்ல? அப்போ அது யார் சோர்ஸ்? நான் என்ன கேட்குறேன், இங்கே அவங்களுக்கு பிஜேபிக்கு ஆள் இல்லையா? இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறாரு, நேற்று பிஜேபி மாநில தலைவர் என்கிட்ட கேட்டார், நான் சொன்னேன் தமிழ்நாடு அமைதி பூங்கா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதலமைச்சர் நல்லா வேலை பார்க்குறாரு, போலீஸை குறை சொல்ல முடியாது, இதெல்லாம் நாடகம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பீகாரில் இருந்து போடப்பட்ட ட்வீட்டுகள், ஒரே மாதிரியான ட்வீட்டுகளினுடைய ஸ்க்ரீன்ஷாட். இது வந்து ஆல்ட் நியூஸ்லேருந்து எடுத்தது. முதல் இது வந்து பீகார் பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் பகிரப்படுது. அடுத்திருக்கிற 4 பேரும் பார்த்திங்கன்னா, தேவேஷ்குமார், அவர் எம்எல்சி இங்கே பீகாரில். அதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, 20 ஆண்டுகாலம் அவர் வந்து பத்திரிகை துறையில் புகழ்பெற்றவர் என்று அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கேஎன் பஸ்வான் என்பவர், அவர் வந்து என்னென்னா ஹர்சித்தி சட்டமன்றத்தில் அவர் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர். டாக்டர் அலோக் ரஞ்சன், போன அரசாங்கம் இருக்கும்போது கலை இலக்கியத்துறை அமைச்சராக இருந்தவர், கலை இலக்கிய கலாச்சாரம் மற்றும் இளைஞர் துறை முன்னாள் அமைச்சர். இன்னொருத்தர் வந்து என்ஜினியர் சைலேந்திரா, அவர் வந்து பிஹ்பூர் சட்டமன்ற தொகுதி அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவங்க எல்லோரும் ஏன் ஒரே மாதிரி போடுறாங்க? நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க கேட்க மாட்டாங்களா? எந்த ஊருக்காரங்க என்னென்னு போலீஸ்கிட்ட கேட்க மாட்டாங்களா? அப்போது நீங்கள் சட்டமன்றத்திற்குள் ஒரு பெரிய கழகத்தை ஏற்படுத்துவோம். இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தைனிக் பாஸ்கருக்கும் அந்த பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன் என்னன்னு இப்போ தேடினா 45,79,000. 40 பத்திரிகையை ஒரே ஒரு ஆள் மட்டும் படித்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இது சென்சேஷனல் நியூஸ். உங்களுக்கு தெரியும் தானே, 12 பேர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டார்கள் என்பதோ, 15 பேரை ஒரு அறைக்குள் பூட்டி வைத்து தூக்கிலிட்டார்கள்,
அதில் 12 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்கிற செய்தியோ ஒரு பரபரப்பான செய்தி, ஒரு பத்திரிகையை பொறுத்தவரை முக்கியமான செய்தியும் கூட. இது அநேகமாக அது முக்கியத்துவம் குறித்து தான் போட்டிருப்பாங்க. அப்போது எவ்வளவு பேர் ஒரே நாளில் ஒரு பொய் செய்தியை, தமிழ்நாட்டின் மீதான வன்மத்தை, திமுக அரசின் மீதான வன்மத்தை, தமிழ்நாட்டு மக்களை காட்டுமிராண்டியாக சித்தரிக்கிற ஒன்றை ஒரே நாளில் அந்த இவரோட ட்விட்டர் கணக்கு இருக்குல்ல, உம்ராவ் பிரசாந்த் உம்ராவுங்கிற அவருடைய ட்விட்டர் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நியூஸ் மினிட் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 14,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க அந்த கட்டுரை எழுதுகிற போது, 6,000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்கே, கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரிடம் தமிழ்நாட்டை பற்றியும், தமிழ்நாடு காவல்துறையை பற்றியும், தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பற்றியும் எவ்வளவு வன்மத்தோடு கேவலமாக இதை பண்ணியிருக்காங்க. இவங்க தெரியாமல் செய்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க இப்போ ஒருவேளை இதர கட்சிகள் இருந்திருப்பாங்கள்ல இங்கே, அவங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருப்பாங்கள்ல, ஏன் பாஜக கேட்க முடியாது, கேட்டுக்கலாம் தானே. அப்போ இதை வந்து இப்போ நீங்கள் நான் 1 கோடி பேர்கிட்ட இது போய் சேர்ந்த பிறகு இதை மறைக்க முடியுமா? தவறான தகவல் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இனிமேல் என்ன பிரச்சனைனா, நீங்கள் உண்மையான தகவலை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா கூட அது அவ்வளோ பேர்கிட்ட போய் சேரும். அப்போ தமிழ்நாட்டை பற்றியான ஒரு ஒன்று. இன்னொரு பக்கத்தில் என்னென்னா, இது இதர இடங்களில் பணி செய்கிற தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துமா, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துமா? இவங்க என்ன, இந்த எம்எல்ஏக்கள் வந்து யாராவது கொரோனா காலத்தில் அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தாங்கள்ல, ரயில் விடுன்னு கேட்டாங்களா? ரயில் விட்ட பிறகு அவங்கள ஃப்ரீயாக ஏற்றிட்டு போகணுன்னு கேட்டாங்களா? கந்து வட்டிக்காரர்கள் மாதிரி மாநில அரசாங்கத்திடம் அந்த பணத்தை வாங்கி கொண்டு தான் அவங்க அனுப்புனாங்க. இதை கூட செய்கிறதுக்கு நீங்கள் அது என்ன பிஎம் கேர் ஃபண்டுலாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு போக்குவரத்து செலவு கூட கொடுக்க முடியாதவங்க இதை பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பின்னால் ஒரு வன்மமும் வெறுப்புணர்வும் தவிர வேறு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?